ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி ஆடிசே அப் டு 50% தள்ளுபடி தி சென்னை சில்க்ஸ். மதுரையிலிருந்து பாஜகவுடைய பேராசிரியர் திரு சீனிவாசன் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் வந்து அரசியல்வாதி மாதிரி மாறிட்டாரு, அரசியல்வாதியாக மாறிய ஆளுநர் வந்து அந்த பதவியில தொடரணுமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுப்பத உங்களுடைய பொறுப்புக்கே நான் விட்டுறேன் அப்படின்னு குடியரசுத் தலைவருக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு 19 பக்க கடிதத்தை அனுப்பியிருக்கிறாரு. அரசியல்வாதியாக மாறிய பிறகு ஆளுநர் அதில் தொடரலாமான்னு கேள்வி கேட்கறது எப்படி பாக்குறீங்க? வழக்கமா ஒரு ஆளுநர் தான் மாநில முதலமைச்சர், அந்த அரசாங்கம் எப்படி நடக்குது என்பதை பற்றிய அறிக்கைகளை மத்திய அரசுக்கு அனுப்புவாரு, ஜனாதிபதிக்கு அனுப்புவாரு. சில சமயங்களில் நாம தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கோம், இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி கூட ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்த முன்னுதாரணங்கள்லாம் உண்டு. ஆனால் ஒரு முதலமைச்சர் ஆளுநரை பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்றது இதுக்கு முன்னுதாரணம் இல்லை, இது சரியான நடைமுறை அல்ல. 2019 புகார் எழுதிவிட்டு கடைசியா உங்கள் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன், உங்கள் முடிவுக்கே விட்டு விடுகிறேன்னா உங்கள் முடிவுக்கே விடுவதற்கு கடிதம் எழுத வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால இந்த நடைமுறை, இந்த முன்னுதாரணம் என்பது தவறானது என்பதுதான் பிஜேபி சார்பாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். அவர் சொல்லிய குற்றச்சாட்டுகள் எல்லாமே ரொம்ப அபத்தமான குற்றச்சாட்டுகள் தான். ஆளுநர் அரசாங்கம் இயங்க விடாமல் செய்கிறார் அப்படின்னு சொன்னா எங்க இயங்க விடாமல் செய்கிறாரு? இயங்க விடாமல் செய்கிறான்றது ஒரு உதாரணம் சொல்லுங்க. எங்க இந்த ஆட்சி இயங்க விடாமல் செய்வதற்கு என்ன உதாரணம் இருக்கு? இல்ல இந்த ஆட்சிக்கு சுதந்திரம் இல்லை என்று சொல்வதற்கு என்ன உதாரணம் இருக்கு? நான் மாற்றி சொல்கிறேன், ஆளுநருக்கு சுதந்திரம் இல்லை. ஆளுநர் தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கருப்பு கொடி காட்டுறதுக்கு, கருப்பு கொடி காட்டுறவங்களும் சுதந்திரம் இருக்கு. அவங்க மேல வழக்கு போட்டாலும் கூட கருப்பு கொடி காட்ட அனுமதிக்கப்படுகிறது. எங்க முதலமைச்சர் எங்கேயாவது போனா கருப்பு கொடி காட்டிடுவாங்களா? கருப்பு கொடி காட்டிட்டு காட்டினவங்க மேல வழக்குன்னு பதிவு செய்வாங்களா காவல்துறையில? அவ்வளவு சுலபமா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் போற இடங்களில் கருப்பு கொடி காட்டுறது? ஆளுநர் போனா மட்டும் கருப்பு கொடி காட்ட முடியும்னு என்ன அர்த்தம்? அப்ப சுதந்திரம் இல்லாமல் இருப்பது ஆளுநரா முதலமைச்சரா அரசாங்கமா ராஜ்பவன்? என்ன என்ன சிஎம் ஓட லெட்டர்ல என்ன சொல்றாருன்னா, மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் உள்ளதாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. இருப்பினும் பேரளவில் மாநிலத்தின் தலைவரான ஆளுநர் தனது அதிகாரத்தை மாநில முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குழுவின் ஆலோசனை மற்றும் அறிவுரைப்படியே பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் எதிர்பார்க்கிறாரு நம்மளுடைய உத்தரவின்படி இந்த மாநில அமைச்சரவை செயல்படணும், தமிழ்நாடு அரசுடைய நிர்வாகம் செயல்படணும்னு ஆளுநர் எதிர்பார்ப்பதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்படி எதிர்பார்த்து முதலமைச்சரிடம் சொன்னாரா? இல்ல அப்படி எதிர்பார்த்து கடிதம் எழுதி நீங்க இனிமே என்கிட்ட கேட்டுதான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று அப்படி குறிப்பு ராஜ்பவன்ல இருந்து தமிழக அரசாங்கத்துக்கு வந்திருக்கா? என்ன வந்திருக்கு? நீங்க முன்மாதிரியை குறிப்பிட்டு சொல்றாரு. நாகாலாந்து மாநிலத்துல இதே மாதிரி மாநில தலைமை செயலாளருக்கு தானாகவே முன் வந்து உத்தரவுகளை பிறப்பிச்சாரு, அதுக்கப்புறம் அங்க எதிர்ப்பு கிளம்பியது, அதுக்கு பிறகு அங்க பொறுப்புல இருந்து அவர் நீக்கப்பட்டார் அப்படின்னு அவருடைய பழைய செயல்பாடுகளை வந்து அவர் மேற்கோள் காட்டுறாரு முதலமைச்சர். அதுதாங்க, அந்த மாதிரி இங்கே தான் வந்திருக்கான்னு கேட்கறேன். நீங்க நாகாலாந்துல நடந்து ஆளுநர் மேல வந்து நடந்துச்சு எதிர்ப்பு வந்துச்சுனால இப்ப தமிழ்நாட்டில் இந்த ஆளுநர் கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு இங்க உள்ள தலைமைச் செயலாளருக்கு ராஜ்பவன்ல இருந்து என்கிட்ட கேட்டுதான் எல்லாம் நடக்கணும் அப்படி ஏதாவது குறிப்பு வந்ததா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் ராஜ்பவன் ஏதாவது வந்ததான்னு கேட்கறேன். இல்ல இல்ல, தமிழக அரசினுடைய அன்றாட நடவடிக்கையில ஆளுநர் தலையெடுக்கிறாரா? அதான் சட்ட முன்வடிவுகளுக்கு வந்து அவர் சட்ட முன்வடிவுகளுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுக்காம காலதாமதம் பண்றாரு. மாநிலத்துடைய சட்டம் ஒழுங்கு, காவல்துறை விசாரணை போன்ற விவகாரங்கள்ல தலையீடு பண்றாரு. ஒரு மாநிலத்துடைய அந்த அரசுடைய கருத்தியல் சித்தாந்தங்கள், திராவிட மாடல் போன்ற கருத்தியல் சித்தாந்தங்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து அவரு சொல்றாரு அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிற போது இது தலையிடுவதாக தான் அவங்க உணர்றாங்க. அப்புறம் ஏன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது எடப்பாடி அவருடைய ஆட்சியை எதிர்த்து கவர்னர் அலுவலகத்துல எத்தனை தடவை போய் மனு கொடுத்தாரு? பல அமைச்சர்களை டிஸ்மிஸ் பண்ணுங்க, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு இவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப சொல்லியிருக்கிறாரு, ஆளுநரை போய் பார்த்து சொல்லியிருக்கிறாரு. சட்டமன்றத்துல வந்து இவருடைய சட்டை கிழிக்கப்பட்ட போது கிழிந்த சட்டையுடன் ஒரு ஒரு பொது வெளியில கூட அதை பத்தி இது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தோட வந்து ஆளுநர்கிட்ட ராஜ்பவன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஏன் பண்ணாரு? இந்து பத்திரிகையில அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னா, அது அரசியல் நடவடிக்கை, ஒரு கட்சிகளுடைய அரசியல் நடவடிக்கை அப்படிதான் இருக்கும், ஆனா ஆளுநர் வந்து அந்த மாதிரி பயாசரா செயல்படக்கூடாதுன்னு சொல்றாரு. இல்லங்க, ஆளுநர் தலையிடணும்ன்றதான கோரிக்கை. எதிர்கட்சி தலைவரா இருக்கப்போ இவங்க போய் ஆளுநரை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஆளுநர் இந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில தலையிடணும், தலையில ரெண்டு குட்டு குட்டணும்னு சொல்லிதானே இவங்க போய் பாக்குறாங்க. அப்போ ஆளுநருக்கு அதிகாரம் இருப்பதாக எப்போது ஏற்றுக்கொண்டார்கள்? இப்ப ஏன் அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க? இவங்க இப்ப இவங்க ஆட்சியில இருந்து ஆளுநருக்கு அதிகாரம் இல்ல, இவங்க எதிர்கட்சியில இருந்து ஆளுநருக்கு எல்லா அதிகாரம் இருக்குன்னு அர்த்தம். இது எப்படி ஏற்றுக்கொள்வது? இது பொது வெளியில மக்களே இதை நகைப்புக்கு இடமான விஷயமா பார்க்க மாட்டாங்களா? ரெண்டாவது பாயிண்ட், ஆளுநர் எங்க தலையிட்டாருன்னு கேக்குறேன். எந்த விஷயத்தில் தலையிடல? இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வாக்குக்கு, ஒரு ஒரு பேச்சுக்கு இப்படி வச்சுக்கலாம் கார்த்திகேயன்,
ஆளுநர் இப்படி பேசுறாருன்னு வச்சுங்க, தமிழ்நாடு பெரியார் மண், தமிழ்நாடு பகுத்தறிவு மண், தமிழ்நாடு சமூக நீதி மண், இங்க கலைஞர் மாதிரி தலைவர்கள் இருந்ததுனாலதான் தமிழ்நாட்டுல எல்லாருமே எல்லாமே நல்ல விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டாங்க. இப்படி பேசுறாருன்னு வச்சுங்க, அப்ப ஸ்டாலின் எதிர்பாராத? அது அரசியல் இல்லையா? அவர் வந்து நீங்க ஏற்றுக்கிறாத கருத்துக்களை ஆளுநர் பேசுறதுனால நீங்க வந்து அப்படி பேசுறீங்க. கருத்துரிமை என்பது நான் நம்புகிற கருத்துக்களை பேசுகிற எனக்கு சுதந்திரம் இருக்கிறது என்பது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை. கார்த்திகேயனுக்கும் ராம சீனிவாசனுக்கும் அந்த அடிப்படை உரிமை இருக்குன்னு சொன்னா தமிழ்நாட்டு ஆளுநருக்கு அந்த அடிப்படை உரிமை இல்லைன்னு நீங்க மறுக்கிறது என்ன நியாயம்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு, ஆளுநருக்கு மாத்திரம் அந்த உரிமை இல்ல, கருத்து சொல்ற உரிமை இல்லையா ஆளுநருக்கு? அதை நம்ம மறுதளிக்க முடியுமா? நாமோ இது கான்ஸ்டிடியூஷனலி கேரண்டீடு ஃபண்டமெண்டல் ரைட் சார், ஹி வில் ஸ்பீக். பட் அவர் கட்சி அரசியல் பேசுறாரா? உதயசூரியனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாரு என்னைக்கு ஆளுநர்? தாமரைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரா ஆளுநர் சொன்னாரா? அப்படி சொன்னாதான் அது கட்சி அரசியல். நீங்க சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் ஒத்துதி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆளுநர் அவர் கருத்து சொல்றாரு, நீங்க பொது வெளியில மறுத்துட்டு போங்க, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆளுநர் சொல்ற கருத்தை நாங்க ஏத்துக்கலன்னு வித் டியூ ரெஸ்பெக்ட் டு கவர்னர் நீங்க அதை யூ டிஃபர், யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு டிஃபர். இப்ப நான் பேசுறதெல்லாம் நீங்க ஏத்துக்கறீங்க இல்ல. அவங்களுடைய அடிப்படை கேள்வி என்னன்னா, ஒரு அரசுடைய நிர்வாக தலைவர் அந்த அரசுடைய நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் குறித்த மாறுபட்ட கருத்துக்களை அந்த அரசுடைய சித்தாந்தத்தை மறுத்துலாம் பேச முடியுமாங்க? அவரையும் இன்க்ளூசிவா தான் பாக்குறாங்க, இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இன்க்ளூசிவா தான் பாக்குறாங்க. ஆனா அவர் தான் அவரை ஐசோலேட் பண்ணி கருத்துக்கள் சொல்வதாக எதிர்ப்பதாக விமர்சிக்கிறாங்க. ஒரு மாநிலத்தை ஆளுகிற அரசாங்கம், ஒரு ஆட்சி, அந்த ஆட்சியின் மேல மக்களுக்கு நம்பிக்கை இழக்கும் போது, இந்த ஆட்சியின் மீது சந்தேகம் வரும்போது, அவர்களுக்கு அந்த மாநிலத்துக்கு உள்ளாக சென்று பார்க்க முடிகிற அடுத்த உயர்வான ஒரு இடம் ஆளுநர் தான், ராஜ்பவன் தாங்க. எனக்கு இப்ப இந்த கவர்மெண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அல்லது எனது கோரிக்கைகள் எதுவுமே இந்த மாநில அரசாங்கம் கேட்கல, நான் அடுத்த கட்டமா ராஜ்பவன் போய் ஆளுநர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இப்படித்தானே ஸ்டாலின் அவர்களும் பண்ணாருன்னு சொல்றேன். கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, பிரதமருக்கு எதிரான இந்த மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை ஜனாதிபதி சொல்வாரா, சொன்னால் பிரதமர் அமைதியாக இருப்பாராங்கிற கேள்விலாம் கேட்டிருக்காங்க. நன்றி திரு சீனிவாசன், இணைப்பில் இருந்து உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. ஆடி வருஷத்துல ஒரு தடவைதா வரும், அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா?